ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் சபரி. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஆக்ராங்கிற ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டு வரவர் தான் கோவிந்த பிரசாத். இந்த கோவிந்த பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருக்கார். அவரோட யங்கான ஏஜ்லேயே நல்ல பணம் சம்பாரித்து வீடெலாம் கட்டி செட்டில்டாகி ரொம்பவே சூப்பராக வாழ்ந்துட்டு வர்றாரு. அவரோட வீட்லேயும் அவருக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அதே ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு வரவங்க தான் சாரதாதேவி. இந்த சாரதாதேவிக்கு 50 வயசு பக்காவது. இவங்க அந்த ஸ்கூலில் ஒரு சமையல்காரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாரதாதேவிக்கு கணவர் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்துட்டார். கணவர் போனதுக்கப்புறம் இந்த சாரதாதேவிக்கு உலகமே அவங்களோட குழந்தைங்க தான். மூத்த பையனான ராகுல், ரெண்டாவது பையனான மனிஷ், மூணாவது பொண்ணான காமினி. இந்த காமினி அப்படிங்கிற பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது. இந்த காமினி தன்னோட அம்மாவை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அடிக்கடி அந்த ஒரு ஸ்கூலுக்கு வருவாங்க. அவங்களும் சமைச்சு அவங்க அம்மாவை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காமினி பார்க்க ரொம்பவே அழகா இருக்கிறதுனால கோவிந்த் அந்த காமினியை லவ் பண்ண ஆரம்பிச்சார். எப்பயுமே அந்த காமினியே பார்த்துட்டு இருப்பாரு. கிளாஸ் எடுக்கும் போதோ இல்லை அவர் ஃப்ரீ டைம்ல இருக்கும் போதோ எங்க காமினி நடந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தார். காமினியும் இவர் தன்னை பார்க்கறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலாக தான் இவர் என்னை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிந்தை பார்த்து இவங்களும் சிரிச்சாங்க. அவரு பேசும்போது இவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி கோவிந்த் இந்த காமினிக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. எப்பயெல்லாம் சாரதாம்மா வராங்களோ அந்த சாரதா கிட்ட வந்து எங்க காமினி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காமினியை பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து சாரதா தேவிக்கும் பெருசா ஒன்றும் டவுட் வரல, எந்த விதமான பிரச்சனையும் தோணல. ஏன் அப்படின்னா கோவிந்த் அப்படிங்கிறவரு ரொம்பவே ஒரு நல்ல மனிதரா, நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸா அந்த ஒரு இடத்துல ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ தன்னோட பொண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கோவிந்தால வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காலங்கள் போகும்போது கோவிந்த் கடைசியாக ஒரு முடிவு எடுத்தார். எப்படியாச்சும் நம்மளோட லவ்வை போய் காமினிக்கிட்ட சொல்லிடணும், அந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சார். அவருக்கும் மனசுக்குள்ளார் என்ன தோணுதுன்னா, நம்ம சிரிக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு நம்மளை எப்போ சிரிச்சா, நம்ம பேசும் போதெல்லாம் நல்லாவே காமினி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவளுக்கும் நம்ம மேலே ஒரு இஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காமினிக்கிட்ட போய் ப்ரொப்போஸும் பண்ணுறாரு. அவர் ப்ரொப்போஸ் பண்ணதுக்கப்புறம் காமினி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதுலலாம் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட கரியர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கோவிந்த் என்ன சொல்கிறாரு, பிரச்சனை இல்லை, நீ படித்து முடித்ததுக்கப்புறம் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீ இந்த +2 முடித்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே ஒன்று டிகிரி படிக்க வைக்கிறேன், எனக்கு நீ படிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவே பக்குவமாக சொல்கிறாரு. ஆனால் காமினி, எனக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிறதே இப்போதைக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை, அதுவும் இல்லாமல் லவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் ஈடுபட முடியாது, எனக்கு வந்து படிக்கணும், கரியர்லாம் ஏகப்பட்டது இருக்குது, அதனால தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த் கிட்ட கேட்குறாங்க. கோவிந்தும் இதை நினச்சி ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு பயமும் இருக்குது. என்ன பயம் அப்படின்னா, காமினி ஒருவேளை இதை போய் எல்லாத்திட்டுமே சொல்லிடுவாங்களோ, நம்மளோட இமேஜ் டோட்டலாக இந்த ஒரு ஸ்கூலில் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக ஒரு பயத்தோடைய சுற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோவிந்த் ஸ்கூல் விட்டு ஒரு நாள் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான காட்சி தென்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த காமினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இன்னொரு பையன் கூட கை கொடுத்து ரொம்பவே க்ளோஸாக நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்க்கும் போதே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக லவ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிறதுக்கும் ஒரு லவ்வர்ஸ் நடக்கிறதுக்கும் நமக்கு பார்த்தாவே பேசிக்காக டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு கோவிந்துக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. நான் அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து படிப்பு தான் முக்கியம், கரியர் தான் முக்கியம்னு இவ்வளோ விஷயங்கள் சொன்னான், ஆனால் இப்போ வேற ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன்கிட்டயே போய் அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் போது அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்பவே கெட்ட வார்த்தையில திட்டி ரொம்பவே கேவலப்படுத்தியிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் எப்பயும் போல சாரதா ஸ்கூலுக்கு வேலை பார்க்க வராங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்பயும் போல காமினியும் வராங்க. அந்த ஒரு காமினிக்கிட்ட போய் அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கும் போதே போய் ரொம்பவே கண்டபடி திட்டிருக்காரு. என்ன மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்கிறத விட்டுட்டு நீ எதையோ பண்ணிகிட்டு இருக்க, நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், என்கிட்ட வந்து படிப்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு இன்னொரு பையன் கூட தெரிஞ்சிட்டு இருக்கா, அதுவும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சாரதாவை பார்த்து கேட்டிருக்காரு. உடனே அந்த ஒரு காமினி, என்னோட இஷ்டம் தான், எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க. அதுக்கு காமினியோட கையை பிடிச்சி ரொம்பவே வந்து தப்பாக நடந்திருக்காரு. உடனே காமினி, என்னோட கையை விடுறியா இல்லையா, நீ என்னை கையை பிடிச்சி இந்த லெவலுக்கு சித்திரவதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரின்ஸிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உன் வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தை பார்த்து கோவப்படுறாங்க. உடனே அந்த இடத்துல சாரதா
இந்த ஒரு கோவிந்துக்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெண்டு பேர்த்தையும் அந்த இடத்துல சமாதானப்படுத்தி, இனிமேட்டு காமினியை நான் ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு வரல, தயவு செய்து மன்னிச்சிருங்க, உங்களோட வசதிக்கும் உங்களோட படிப்புக்கும் உங்களுக்கு காமினியோட ரொம்பவே அழகான பொண்ணும் நல்ல பொண்ணாகவும் கிடைப்பாங்க, தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காமினியை சொன்ன மாதிரியே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரதையும் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் கோவிந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கூலானார். அவரோட டெய்லி லைஃப் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி டெய்லி லைஃப் எப்பயும் போல நார்மலாக போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திருப்பி இந்த ஒரு கோவிந்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆனிச்சு. அந்த ஒரு ஸ்கூல் விட்டு வெளியே போயிட்டு இருக்கும் போது அவர் திருப்பி காமினியை ஒரு நாள் பார்க்குறாரு. ஆனால் இந்த டைம் அந்த காமினி அதே பையன் கூட ஒரு பைக்கில் ரொம்பவே கட்டிப்பிடிச்சு க்ளோஸாக போகும்போது இவர் ரொம்பவே கோவப்பட்டிருக்கார். என்கிட்ட இல்லாதது அந்த ஒரு பையன்கிட்ட இவ என்ன பார்த்துட்டா, அது மட்டும் இல்லாமல் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எதுக்காக என்கிட்ட இந்த லெவலுக்கு போய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு திருப்பி திருப்பி கோவம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த காமினி போய் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மைண்டில் தோணிக்கிட்டே தான் இருக்கு. ரொம்பவே டீப்பாக விசாரிச்சிருக்காரு. ஏகப்பட்ட பேருக்கிட்ட விசாரிக்கும் போது அவருக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இவங்களோட ஃபேமிலியில் அந்த பொண்ணு பேசி அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கே சம்மந்தம் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்பனா இந்த சாரதாவுக்கும் அவங்களோட பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட வீட்டில் அந்த காமினியோட ரெண்டாவது அண்ணன் மனிஷோட கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மனிஷோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உடனே காமினிக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு கோவிந்த் ரொம்பவே கோவப்பட்டு எக்ஸாக்டாக May 8, 2021 அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. காலையில் 3 PM. அவங்களோட வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னா, சாரதா, காமினி, மூத்த அண்ணனோட ராகுலோட ஒய்ஃபான ரேகா, ரேகாவோட குழந்தை, இவங்க 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த ராகுல் அப்படிங்கிறவர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு வேலை விஷயமா போயிட்டாரு. மனிஷ் அப்படிங்கிறவரும் ஆல்ரெடி வேற ஒரு ஊரில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மனிஷோட மேரேஜ் விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்கு, ஏகப்பட்ட கார்பெண்டர் ஒர்க்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போய்கிட்டே தான் இருந்திருக்கு. காலையில் 3 PM பக்கம் இந்த கோவிந்த் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கயிறை பிடிச்சி ஏறி அங்கேருந்து இவங்களோட வீட்டில் குதிச்சிருக்காரு. இவரோட வீட்டில் குதிச்சு இவங்களோட வீட்டோட வெராண்டாக்கு வந்திருக்காரு. இவங்களோட வீட்டோட வெராண்டாவில் தான் காமினி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே காமினியை எழுப்புறாரு. காமினி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ என்னை லவ் பண்ணுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அந்த ஒரு டைம்ல காமினி பயந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வாயை க்ளோஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி நெருக்கி, நீ என்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னினா நான் இந்த ஒரு இடத்த விட்டு போயிடுறேன், ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. காமினியை அவங்களோட சத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவரை டோட்டலாக தள்ளி விட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கத்த ஆரம்பித்தோடனே கோவிந்த் கையிலேருந்து ஒரு கத்தி எடுத்து காமினியை குத்துறாரு. குத்தினதுக்கப்புறம் அவங்க நல்லா கத்திருக்காங்க. உள்ளார பயந்து சாரதா எந்திரிச்சு வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெராண்டாக்கு வந்திருக்காங்க. சாரதா வெளியே வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சி. தன்னோட பொண்ணு ரத்த வெள்ளத்தில் துடிச்சிட்டு இருக்காங்க. உடனே கோவிந்தையும் அங்கே பார்க்குறாங்க. இருந்தாலும் கோவிந்த் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியாச்சும் தன்னோட பொண்ணை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கிட்ட வந்தபோது சாரதாவையும் வந்து கத்தி வச்சு குத்துறாரு. ஏன் அப்படின்னா, இந்த சாரதாவுக்கும் தெரியும் தன்னோட பொண்ணு வந்து வேற ஒருத்தனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லாம் குடும்பத்தோடு தான் என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவையும் குத்திருக்காங்க. இதை கேட்டு உள்ளார இருக்க ரேகா, அதாவது மூத்த பையனோட மனைவி, அந்த ரேகாவும் வெளியே வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்ததெல்லாம் இந்த ஒரு கோவிந்த் அப்படிங்கிறவரு ரெண்டு பேத்தையும் குத்திட்டு இருக்காரு. அந்த ஒரு கோவிந்தை பிடிச்சி போய் தள்ளுறாங்க. தள்ளி விட்டு குத்தாத மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் கோவிந்த் அந்த ரேகாவையும் குத்துறாரு. ரேகாவை குத்துனதுக்கப்புறம் உள்ளார இருக்கிற ஒரு சின்ன குழந்தை வெளியே வருது. ரேகா உடனே பார்க்குறாங்க, இவன் இருக்கிற நிலமையில கண்டிப்பாக அந்த குழந்தையும் குத்திடுவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. உடனே ரேகா எந்திரிச்சு அந்த ஒரு குழந்தையை தூக்கிட்டு உள்ளார போய் கதவை தாப்பால் போட்டுக்கிறாங்க. ரேகா போனதுக்கப்புறம் இந்த ஒரு கோவிந்த் சரமாரியா அவங்க ரெண்டு பேர்த்தையும் குத்துறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. சாரதாவும் அந்த காமினியும் கோவிந்தை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. எங்கேயும் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த ஒரு நிலைமையிலையும் அவனை எப்படியா விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே ரத்தம் போனதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. கோவிந்த் அந்த ஒரு இடத்த விட்டு வீட்டை விட்டு வெளியே குதிக்கிறாரு. கோவிந்த் வீட்டை விட்டு வெளியே குதிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ், அந்த ஏரியா மக்கள் எல்லாமே அந்த இடத்துல சத்தம் கேட்டு வந்துட்டாங்க. அவர் உடனே கத்தி வச்சு எல்லாத்தையும் மிரட்டுறாரு. கத்தி வச்சு மிரட்டினோன்னா அது மட்டும் இல்லாமல் கோவிந்த் டோட்டலாக ரத்தத்தில் இருக்கிறத பார்த்து அங்கே எல்லாமே பயந்துட்டாங்க. அவங்க பயந்ததை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இவர் அந்த ஒரு கத்தி வச்சு அந்த ஒரு இடத்த விட்டு ஓடிட்டார். உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் உள்ளார போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க, போலீஸ் கூப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் சாரதாவையும் காமினியும் ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் ரொம்பவே பிளட் லாஸ் ஆனதுனால அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இறந்துட்டாங்க.
போலீஸ் வந்து அவங்களோட என்கொயரி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ரேகா போலீஸ்கிட்ட நீட்டாகவே சொல்லியிருக்காங்க, வந்து குத்துனது இந்த ஒரு கோவிந்த் தான். அந்த ஒரு கோவிந்த் அப்போவே எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக கண்படாத இடத்துக்கு போயிட்டார். இந்த ஒரு கோவிந்தை பிடிக்கணுமேனு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு போலீஸ்க்கு ப்ரெஷர் தராங்க. ஒரு ரெண்டு ஸ்பெஷல் டீம் அலோகேட் பண்ணி கோவிந்தை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பிளான் பண்ணுறாங்க. திடீர்னு போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இது கோவிந்த் அப்படிங்கிறவர் யமுனா நதிக்கிட்ட தான் தங்கிட்டு இருக்காரு, அந்த ஒரு நதிக்கிட்டு இருக்க ஒரு பிளேஸ்க்கு போனால் கண்டிப்பாக இவரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதை கேட்டு இவங்களும் யமுனா நதிக்கிட்ட போகிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே கோவிந்த் அங்கே தான் இருக்காரு. கோவிந்த் இந்த ஒரு போலீஸ் நம்மளை துரத்திட்டு வரதை பார்த்தோன்னே அவர் எங்கேயோ ஒரு கல்ல துப்பாக்கி வாங்கி வச்சிருக்காரு, அந்த ஒரு துப்பாக்கி எடுத்து போலீஸை சுட ஆரம்பிக்கிறாரு. ஒரு போலீஸையும் சுட்டுட்டார். ஒரு போலீஸை சுட்டு அவருக்கு காயானதுக்கு அப்புறம் இருக்கிற மற்ற போலீஸ் எல்லாமே அவங்களோட துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சாங்க. கோவிந்தோட காலை பார்த்து சுட ஆரம்பிச்சிருக்காங்க. கோவிந்தோட ரெண்டு கால்லையுமே சுட்டிருக்காங்க. ரெண்டு கால்லையும் சுட்டோன்னு கோவிந்த் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கொன்ன அப்படிங்கிறத இந்த கோவிந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன், என்னோட லைஃபையே வந்து அவள் வீண் பண்ணிட்டா, நான் சிரிக்கும் போது அவள் சிரிச்சா, நான் பேசும்போது அவன் நல்லா பேசினா, ஆனால் நான் ப்ரொப்போஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு படிப்பு தான் முக்கியம், அது முக்கியம்னு சொல்லிட்டு அவள் என்னை ஏமாத்திட்டா, ஆனால் அவளுக்கு படிப்பு கூட முக்கியம் இல்லை, வேற ஒரு பையனை காதலிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கு இதை கேட்டோன்னே ரொம்பவே ஒரு பெரிய கோபம். ஜஸ்ட்டு ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி அது உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு மென்டல் தரமான விஷயம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க. போலீஸ் எல்லாத்துட்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு கோவிந்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் காமினி அப்படிங்கிற ஒரு 18 வயசு பொண்ணு, ஜஸ்ட் +2 படிக்கிற ஒரு பொண்ணுக்கும் அவங்களோட அம்மா 50 வயசு அம்மா தன்னோட ஹஸ்பண்ட்லாம் இழந்ததுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வளர்த்திருப்பாங்க, அவங்களுக்கும் நடந்த ஒரு சோகமான விஷயம். இந்த ஒரு கதையில் காமினி அப்படிங்கிறவங்க ஒரு தப்புமே பண்ணல, தன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்தார், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காமினி படிப்பு தான் முக்கியம்னு சொல்லியிருந்தாலும் சொல்லாட்டியும் அது கோவிந்தோட பிரச்சனையே இல்லை. ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் போய் ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கும். சில நேரத்துக்கு சில பொண்ணுங்க உங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி டைரெக்டாக நீ எனக்கு பிடிக்கல, நீ நல்லா இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. சில பேர் தன்னோட மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க வேற மாதிரி மறைமுகமாக சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அந்த பையன் அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு போவது தான் உண்மையான ஒரு ஆண்மையான விஷயம். இல்லை, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, ஏமாத்திட்டா, என்கிட்ட பொய் சொல்லிட்டா, என்னை விட்டுட்டு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் யோசிக்க யோசிக்க அந்த ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு சைக்கோவாக தான் ஆகிறான். இந்த கோவிந்த் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்கூல் டீச்சர், எல்லா பணமும் இருந்து ரொம்பவே செட்டில்ட் ஆகி ரொம்பவே இந்த உலகத்துக்கு நல்லவராக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் இவர் அந்த காமினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து ரொம்பவே ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சு, ரொம்ப நான் இன்சல்ட் ஆகிட்டேன், இந்த பொண்ணுக்கிட்ட நான் ரொம்ப கேவலப்பட்டுட்டேன், ரொம்பவே என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவிந்துக்கு தோணியிருக்கு. அதனால் தயவு செய்து எந்த ஒரு பொண்ணு உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட லைஃப்பில் அடுத்தது முன்னேறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க தவிர, மற்றபடி அந்த பொண்ணு கூடயே போய் அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணுதுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆகி கடைசியாக நீங்களே ஒரு சைக்கோதரமாக தெரியாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பை.